நான் தான் உங்களோட ஜோசா 220F. நம்ம இன்னும் எங்கே போக போகிறோம்னா நம்ம திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போகிறோம். ரொம்ப நாளாகவே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, என்னால் எடுக்க முடியலை. கொடைக்கானல் ரைடு முடிச்சுட்டு வந்த உடனே போகலான்னு தான் இருந்தோம், அதான் இன்னைக்கு போகிறோம். என் கூட யாரெல்லாம் வர போகிறான்னா விஜய் விலாகர் வர போகிறாரு, அப்புறம் நம்ம அஸ்வின் வரான், நாங்கள் முடியறது தான் போக போகிறோம். மிச்சதை போக போகிற மோட்டர் விலாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து திருப்பரப்பு என்ட்ரன்ஸில் வந்தாச்சு, என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இனி ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்கும், ஒரு கிலோமீட்டர் தான். கேமரா வந்து அங்கோட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருக்குது, இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் பார்க்க முடியல, எல்லாருமே ஜோடி ஜோடியாக கொடுக்குறாங்க, நாங்கள் தான் மொட்டை பக்கத்தாலே. ஆமாம், எங்கே வைப்போம்? பார்க்கிங்கில் வைக்கண்டா, எதுக்கு தேவையில்லாத? எங்கே இன்னும் இதில் வைப்போம், டிக்கெட் எடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். நேரம் வேணா லோக்கல்னா போய் இப்போலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. டிக்கெட் கவுண்டரில் போய் எவ்வளோ டிக்கெட்னு கேட்கணும். இல்லை ப்ரோ, டிக்கெட்டை வந்து கொடுத்தாச்சுங்க. டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, நேரமே வந்து 5 ரூபாயில் இருந்து இப்போ அதுலேயே 5 ரூபா அடிச்சுக்கிட்டானுங்க. இப்போ 10 ரூபா. வாங்க நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் போயிடுவோம். மோட்டோ விலாகர் நம்ம இஜே ப்ரோவோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அவரையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள் ஃபால்ஸை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் ஸ்விமிங் பண்ணி வைப்பாங்க, வேறு லெவல் வைப்பாக இருக்குது. இப்போ வந்து சீசன் தான் தண்ணி வர்றது, அதனால் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் சாட்டர்டே சண்டேனால் நல்லா கூட்டமாக இருக்கும். கார்டன் எல்லாம் பாருங்கள், ரொம்பவே வேறு லெவலில் இருக்குது. இருந்த பக்கத்தில் போய் காமிக்கிறோம். ஒரு காலத்தில் இங்கே வந்து ஃபேமஸாகவே இருந்தது. இது இந்த மாடல் செடி தான், இது வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கட் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டாந்தங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் இதெல்லாம் அலங்கூலமாக தான் இருந்து, இப்போ தான் கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் டிசைனாக பண்ணி வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் உள்ளே போய் காமிக்கிறேன். ஓ, வழியை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ முன்னாலேலாம் உள்ளேலாம் போய் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறான், இப்போ வந்து எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது போல். அங்கே பாருங்கள் காய்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் எந்த அளவுக்கு வேற லெவலில் இருக்குன்னு. மேலேயும் இப்போ கொஞ்சம் ட்ரீயெல்லாம் வச்சு இது பண்ணியிருக்கேன், மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ஃபால்ஸை வந்து ரொம்பவே இப்போ கொஞ்சம் கவனமாக தான் பார்த்துக்கிறாங்க, நேரமேலாம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் எல்லாமே சேஃப்டியாக இதுவாக பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா அந்த பக்கம் எல்லாம் குளிக்க விடுவாங்க. இப்போ அங்கெல்லாம் டயர்லாம் கட்டியிருக்காங்க போல். இந்த தண்ணி வந்து எங்கேருந்து வருதுன்னா, நம்ம ஒரு 2 வளாகுக்கு முன்னால் நான் போட்டிருந்தேன், பேச்சிப்பாறை டேமு, அங்கேருந்து தான் இந்த தண்ணி மொத்த தண்ணியுமே வருது. பாருங்கள், நான் வந்து யாராவது அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்குது பேச்சிப்பாறை டேம் வீடியோ, அதிலேயே போய் பார்த்துக்கோங்க. அதுவும் அந்த வீடியோவும் சூப்பராக தான் இருக்கும்.
திருப்பர பின்னாலே ரொம்பவே ஃபேமஸ் இந்த யானை தான். கொஞ்சம் வருஷம் கணக்காகவே இருக்கு, யானைக்கே பேக்கில் ஓடி போயிட்டு அதோட வாய் வழியாக வந்து சரக்கு வாரது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ட்ரெண்டிங்கான பொருள் இது, ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருந்து ஒரு காலத்தில் நம்ம பிளாகர் ப்ரோ வந்து என்ன வராரு. ப்ரோ வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, பிரச்சனை இல்லை ப்ரோ, வாங்க வாங்க வாங்க. ரொம்ப உங்களோட அனுபவம் எப்படி இருந்து உள்ள கோகைக்குள்ள போகும்போது? எப்படி சொல்றதுன்னு தெரியல, அனுபவம் கட்டையா இருக்கு. நான் சின்னதுல ரொம்ப கரெக்டா இருந்து இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கட்டையா இருக்கு. கவர்மெண்ட் உன்னை கொஞ்சம் இதை பெருசாக நல்லா இருக்கும்னு நான் விரும்பப்படுறேன். இது என்னோட கருத்து. ஆக்சுவலி ஐ அம் ஃப்ரம் பிரிட்டிஷ். நம்ம வந்து ஃபால்ஸோட பக்கத்தில் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம். தண்ணி வந்து சாரல் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்குது, உங்களுக்கே வீடியோவில் தெரியுது. தண்ணி வந்து இப்போ வந்து சீசன் ஆனதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. இல்லைன்னா இந்த அளவுக்குலாம் தண்ணி எல்லாம் வராது பாருங்கள். வாட்டர் வந்து வேறு லெவலில் இருக்குது. சரி, இந்த பக்கம் வந்து இப்போ வந்து கயர் கட்டியிருக்காங்க. இப்போ வந்து இந்த பக்கம் வந்து விடுறது கிடையாது, நேரமே எல்லாம் இந்த பக்கம் எல்லாம் விடுவாங்க. நாலஞ்சு பேர் அந்த திருள் வழியாக வந்து அந்த பக்கம் விழுந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே நான் தண்ணி அதிகமாக இருந்தால் இந்த பக்கம் விட மாட்டாங்க. சரி காய்ஸ், இனி மிச்சம் இருக்க பூங்கா அதெல்லாம் பற்றி நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் நம்மளோட ஒரு காலத்தில் உள்ள கனவுன்னே சொல்லலாம். இதுதான் அந்த ஸ்விம்மிங் பூலு. அங்கே தண்ணி குறவாக இருந்தால் இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து தான் நிறைய பேர் வந்து குளிப்பாங்க. நானும் ஒரு காலத்தில் வந்து வீட்டுக்கு தெரியாமல் எல்லாம் வந்து குளிச்சிருக்கேன். இங்கே இருந்து டியூபு வாங்குவோம், டியூபு வந்து 20 ரூபா வாங்கிட்டு இந்த தண்ணியில் தான் குளிப்போம். இப்போ அங்கே தண்ணி நிறைய வர்றதுனால இங்கே வந்து இப்போ சரியாக வந்து யாரும் பயன்படுத்துறது கிடையாது. ஓகே பார்த்தியா, இப்போ அங்கே இருந்து போகிற தண்ணி எல்லாம் இந்த அழகான வழியாக தான் போகும். இதுவும் ஆறு தான். இங்கே எல்லாம் கரடு முரடாக இருக்கிறதுனால தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. அந்த பக்கம் போகும்போது கொஞ்சம் அதிகமாக தான் போகும். இங்கே வந்து ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. ஒன்றும் இல்லை, ரெண்டு மினி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. என்ன பாருங்கள், தண்ணி எங்கே போகுது ப்ரோ? என்னவோ தெரியல ப்ரோ. அதான் ப்ரோ, அது நேரே வந்து திருவரம்பு போகும். திருவரம்புலேருந்து அப்படி ஆத்தியூர் அந்த பக்கம் அப்படியே போயிடும். பக்கத்தில் வந்து ஒரு புலி இருக்குது. நான் பாருங்கள் புலியை கொஞ்சம் ஜூம் பண்ணியே காமிக்கிறேன். ஒரு புலி இல்லை, ஒரு ஃபேமிலியே இருக்குதுங்க. ஒரு தாய் புலியும் அதோட கொஞ்சம் சின்னதான கொஞ்சம் பெரிய புலியும் அதிலிருந்து கொஞ்சம் சின்ன புலியும் நல்ல கை குழந்தையான ஒரு புலியும் இருக்குது காய்ஸ். பாருங்கள் வியூ வந்து ரொம்பவே வேறு லெவலில் தான் இருக்குது. எனக்கு பார்த்து பார்த்து இந்த வியூ ரொம்பவே அழுத்திருச்சு. புதுசாக வர உங்களுக்கு வந்து இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஃபுல் வியூ. சில்ட்ரன்ஸ் பார்க்கு என்றீங்க பாருங்கள், ரொம்பவே வேறு லெவலில் இருக்குது. மூங்கிலில் வந்து பண்ணது மாதிரி இருக்குது, ஆனால் இது மூங்கிலே கிடையாது. இது வந்து சாதாரண சிமெண்டில் தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் பார்க்குறதுக்கு உட்டு மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாங்க உள்ளே போய் காமிக்கிறேன். நம்மளோட இஜே ப்ரோ வந்து யாரை ட்ரை பண்ணுறாரு, அவர் ஏற்கனவே என்சிசியில் இருக்கிறதுனால அவருக்கு இதெல்லாம் பெரிய அளவில் ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் பயப்படுறது மாதிரி தான் மூஞ்சிய வச்சுக்கிறாரு. அவருக்கு காலு ரெண்டுமே கீழே தான் இருக்கு ப்ரோ. காலு பிக்கு மேல வைங்க ப்ரோ, ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. நம்மளோட இஜே ப்ரோ வந்து இதில் இதுக்குள்ளால தான் நான் வருவேன். ஏன்னா நான் சின்னதில் தான் இதுக்குள்ளால எல்லாம் இறங்கி விளையாடியிருக்கேன், எனக்கு இப்போ விளையாட ஆசை போல இருக்குது அப்படின்னு செஞ்சுருக்காரு. ஆனால் நிற்கிறாரு, நான் உங்களுக்கு உள்ள கீழே விழுந்துட்டாருங்க காய்ஸ், கீழே விழுந்துட்டாரு. இது ஒரு அவமானம் ப்ரோ. என்ன ப்ரோ இது ஒரு அவமானம். இந்த பார்க் வந்து இவ்வளோ தான். இனி வந்து நம்ம போட்டிங் போகிற செக்ஷன் அந்த பிளேஸ் தான், அதாவது ஃபால்ஸுக்கு மேலே தான். அங்கே போயிட்டு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ போடுறேன், எல்லாத்தையும் பற்றி நான் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். வாங்க போகலாம். இருந்து வர தண்ணியெல்லாம் என்ன நான் சொன்னேன்ல, இந்த வழியாக இருந்து போகணும். பாருங்கள் வியூ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஈவினிங் டைம் போல் வந்திருந்தால் வேறு லெவலில் வைப் இருக்கும். இன்னும் இந்த பிளேஸில் நின்றுட்டு நம்ம அங்கே பார்க்கும்போது ரொம்பவே சில்லுன்னு காற்றெல்லாம் அடிக்கும், ரொம்பவே வேறு லெவலில் இருக்குங்க. மிச்சதை நான் நெக்ஸ்ட்டு மேலே போட்டிங் பிளேஸ் எல்லாம் இருக்குது, அங்கே போய் மிச்சதை எல்லாத்தையுமே காமிச்சு தரேன். மிச்சம் பற்றி எல்லாத்தையும் பற்றி நான் அங்கே போய் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சொன்ன அந்த போட்டிங் பாயிண்ட்டுக்கு தான் போகிற மேப் இது. இதை பாருங்கள், உள்ளால் போகிற வழி வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு
சிக்ஸ் ஓ கிளாக் டைமில் இந்த வழியில் நம்ம நடந்து போனால் ரொம்பவே வைபாக இருக்குங்க. இந்த பக்கத்தில் இருந்து ரொம்பவே குளிர்ந்த காற்று அடிக்கும். இன்னும் ரெண்டு பில்டிங் இருக்குது, இந்த ரெண்டு பில்டிங்கும் லாட்ஜிங்க தான். இன்னும் வந்து தண்ணி ஓடுதுங்க, சின்ன ஒரு சேனல் போகுது பாருங்கள் அதையும். இன்னும் இந்த வழியில் தான் போகணும். நேரமேலாம் இதில் கடையெல்லாம் எதுவுமே இல்லை, இப்போ வந்து கடையெல்லாம் போட்டிருக்காங்க. சரி, 220 உள்ளால் போய்கிட்டு காமிக்கிறோம். இந்த இடத்துல வந்து யானை குளிக்கணும் சொன்னால் நம்புவீங்களா? இந்த இடத்துல வந்து யானை குளிக்குங்க, அது வந்து 100% உண்மை தான். இதில் வந்து யானை குளிக்கும், நிறைய பேர் விலாகில் போட்டிருப்பாங்க இதில் வந்து யானை குளிக்காது அந்த மாதிரியெல்லாம். இதில் யானை குளிக்கும் நான் என் கண்ணார பார்த்துருக்கேன், இந்த இடத்துல வந்து யானை குளிக்கும். சில டைம் வந்து அந்த பக்கம் நம்ம ஃபால்ஸ்லேருந்து வர அந்த வாட்டரில் குளிக்கும், இல்லைனா இதில் தான் குளிக்கும். வாங்க அங்கே போய் காமிக்கலாம் அந்த ஸ்பாட்டை. 220 வியூவை பாருங்கள், சன் வந்து அந்த சைடு தான் சிட்டிங் ஆகும். என்ன சன் வந்து இப்போ இந்த இடத்துல இருக்குது, இந்த பிளேஸில் தான் சன் வந்து சிட்டிங் ஆகும். நம்ம வந்து அங்கே தான் போகணும், அங்கே தான் போட்டிங் எல்லாமே. பாலத்தை பாருங்கள், ரொம்பவே வேற லெவலில் இருக்கும் பாலமும். ஈவினிங் டைமில் கொஞ்சம் கூட ஒரு 2 hours லேட்டாக வந்திருந்தால் இன்னும் வேற லெவலில் இருக்கும் பாலம் எல்லாமே. என்ன பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸ்ல எல்லாம். நம்ம இப்படி நடந்து போகும்போது ரெண்டு சைடில் இருந்தும் வாட்டர் தான், இந்த சைடும் வாட்டர் தான். இந்த சைடு தான் ரொம்பவே வேற லெவல். என்னோடய ஃபேவரட் ஸ்பாட்டு திருப்பரப்பில் வந்து அண்ணா இருக்குது இல்லைங்க, அந்த பிளேஸ் தாங்க. நான் எப்போ வந்தாலும் உள்ளெல்லாம் போய் குளிக்க மாட்டோம், நாங்கள் எங்கள் பசங்க எல்லோரும் வந்தால் இந்த பிளேஸில் தான் நாங்கள் வந்து குளிப்போம். பாருங்கள் வியூ வேற லெவலில் இருக்குது. இந்த பக்கமும் காமிக்கிறேன், இங்கே இருந்து போகிற தண்ணி தான் நம்ம கீழே பார்த்தோம் எல்லாம் வாட்டர் ஃபால்ஸு அங்கே வந்து வருதுங்க. வியூ ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குதுங்க, நான் நினச்சதை விட சூப்பராக தான் இருக்குது. இன்னும் டைமானால் இன்னும் ரொம்பவே வேற லெவலில் இருக்கும்னு நம்புகிறேன். பாருங்கள் மிச்சதான் அங்கே போய் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சு தரேன். இப்போ நம்ம இருக்கிறது வந்து காதல் ஜோடிகளின் ஒரு ஸ்பாட்டு தான், நான் உள்ளார போய் காமிக்கிறேன். நான் பாருங்கள் கல்வெட்டுங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது இந்த தூண் எல்லாமே காதல் ஜோடி, காதல் இருந்தால் தானே ப்ரோ நான் எல்லாம் எழுதுவேன். நான் பாருங்கள் ஃபுல்லாகவே காதல் சின்னங்கள் தான், கல்வெட்டு சும்மா பொறுத்து வகிக்கிறதுக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே அதுதான். அப்புறமா இது வந்து ரொம்பவே பெரிய டைனோசர், இதோட பாதி உடம்பு வந்து மண்ணுக்குள்ளால வந்து புதைஞ்சுதான் கிடக்கு, பல வருஷமா இது புதைஞ்சுதான் இருக்கு. பாருங்க இப்போ வந்து கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டல்லா இருக்கு. இனி ஒரு இயர் போல ஒரு 1 year கழிச்சு என்னமோ பெயிண்டிங் பண்ணுவாங்கன்னு தோணுது, அப்படிதான் என்னமோ இடையில ஒரு பேச்சு அடிபட்டது. என்ன பாருங்க பாதி உடம்பு வந்து மண்ணுக்குள்ளால வந்து பூந்தி இருக்குது. பாருங்க காலு மட்டும் இப்படி தனியா இருக்கு. இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா என்னடா இது, என்ன பொருள் அந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்களா? அப்புறமா வந்து அந்த பக்கம் எல்லாம் இனி குட்டி குட்டி சில்ட்ரன்ஸுக்குள்ள விளையாட்டு பொருட்கள் எல்லாம் இருக்குது. வாங்க அங்கே போய் காமிக்கிறேன். வியூவை பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த வுட்டில் பண்ண கூடாரத்துக்கு உள்ளால தான் போகிறோம். ஸோ இது வுட்டு இல்லை, இது வந்து நம்ம சிமெண்டில் பண்ணது தான். வெயிட் பண்ணுங்கள், உள்ளால போய் காமிக்கிறேன். இதுக்குள்ளால இருந்து நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 220 ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இதுக்குள்ளாலே வரும்போது உண்மையாகவே ஒரு வுட்டு மாதிரி தான் இருக்குது, அதோட உள்ளே நிற்கும் போது அதோடய ஃபீல்ஸ் எல்லாமே பார்க்கும்போது. ஆனால் இது வுட்டில், இது வந்து சிமெண்டில் தான் கட்டியிருக்காங்க. பாருங்க வேறு லெவலில் இருக்குது. இந்த சீசாவில் வந்து நானும் ஈஜே ப்ரோவும் உட்காந்து ஃபன் பண்ணலான்னு இருக்கிறோம். நில்லுங்க ப்ரோ, எனக்கே இருக்க தெரியாது ப்ரோ. இருங்க ப்ரோ, நீங்கள் உட்காருங்க ப்ரோ. இங்கே ப்ரோ வந்து இருக்கிறாரு ப்ரோ, டக்குன்னு மட்டும் விட்டுறாதீங்க, தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு. ஓ உள்ள வர காப்பீங்க வந்தீங்க. சரி ப்ரோ உட்காருங்க ப்ரோ, உட்காருங்க உட்காருங்க ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு ப்ரோ, ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது ப்ரோ. வந்து என்ன அப்படி மேலே கூட்டிகிட்டே போய்கிட்டு இருக்காரு ப்ரோ, நான் வந்து மேலே கூட்டிட்டு போவேணாமா வந்து நான் மேல கூட்டிட்டு போனோம். இன்னும் வைட்டா போ, ரொம்ப வேற லெவலில் தான் இருக்கு. இதுக்கு மேல சுத்தினா தலை வந்து குழம்பிடும். ஓகே ப்ரோ போதும் ப்ரோ, நிறுத்திக்குவோம் ப்ரோ, நிறுத்திக்குவோம் ப்ரோ. பாருங்க இங்கே தான் போட்டிங் போறது. போட்டிங் வந்து பெடல் டைப்பும் உண்டு, நார்மலா அவங்க வச்சு நம்மளை சவாரி பண்ற மாதிரியும் உண்டு. போட்டுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணணுன்னா, நம்ம மற்ற மாதிரி ஃபேமிலியாக என்ன இருக்காங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பெரிய போட்டிங்கில் போனோன்னா ஒரு 150 அந்த மாதிரி நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். இதே இது நம்ம பெடல் பண்ணி போகிறதா இருந்தால்
நம்ம வந்து 100 ரூபீஸ் தான் ஒரு போட்டுக்கு. பாருங்கள் அங்கே வர போகலாம், அங்கே கயர் கட்டியிருக்கோம், அந்த பிளேஸ் வரைக்கும் நம்ம போய்க்கலாம், பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள் வியூவெல்லாம் ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. அந்த பக்கத்தில் வந்து வேறு டாய்ஸ் எல்லாமே இருக்குது, வாங்க போய் காமிக்கிறோம். இந்த பக்கத்தில் இவ்வளோ டாய்ஸ் தான் இருக்குது, இதுலேயும் ஒன்று வந்து டேமேஜ் ஆகிருக்கு, மொத்தம் மூணெண்ணம் இருக்குது, மூணில் ஒன்று டேமேஜ். நம்ம இஜே ப்ரோ வந்து இதுலேயும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அவர் ரொம்பவே சின்ன பசங்களை மாதிரி காமிக்கிறாரு பாருங்க. இங்கே பார்த்தீங்களா ப்ரோ, இதில் உங்களோட அனுபவம் எப்படி இருந்து ப்ரோ? இதில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்து உடையணும் பயந்து அந்த மாதிரி அதுவும் இல்லை. உங்களுக்கு ஒரு வேற லெவல் விஷயத்தை கட்டுறாங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா படி இல்லை, இதில் எப்படி ஏறுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு ஏறி காட்டி தரேன். ஃபஸ்ட்டு இங்கே சாப்பிடணும், அப்புறம் இங்கே சாப்பிடணும். பேஞ்சிக்கலஞ்சா நான் பொறுப்பு இல்லை. அண்ட் இங்கே சாப்பிட்டு இப்படி ஏறணும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இப்படி இறங்க ப்ரோ. ஆ, எப்படியாவது இறங்குங்க ப்ரோ, உங்கள் விருப்பம். நான் இப்படி இறங்குறேன் ப்ரோ. அவர் வந்து ஒரு டைம் கூட நான் சரக்கு தான் வருவேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த தடவை கீழே உழுவாருன்னு நினைக்கிறேன். விழ மாட்டாரு. சோ சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட். ஓகே, 220F மிச்சதை வந்து நான் காமிக்கிறேன். நம்மளோட திருப்பரப்பு வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட இஜே ப்ரோட யூடியூப் சேனல் லிங்கை வந்து நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் உள்ள போய் செக் பண்ணி அவருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. நம்ம கூட தான் இன்னி விளாக் பண்ண போகிறாரு ப்ரோ. ப்ரோ எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருச்சுங்க. அதனால் இன்னி உள்ள விளாகில் எல்லாம் ப்ரோ வந்து நம்ம கூட தான் இருப்பார். அதில் நீங்கள் கவலையப்படாதீங்க. உங்களுக்கு ரொம்பவே என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி தான் ப்ரோவை நம்ம பக்கம் தான் இழுத்து வச்சிருக்கேன். ஓகேவா ப்ரோ? ஏதாவது சொல்றீங்களா? என்ன ப்ரோ, நம்மளோட சேனலுக்கு யாராவது புதுசா வந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட 220F ஃபேமிலியில நீங்களும் ஒரு மெம்பராட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் நம்மளோட பிளாக் பெல். உங்களுக்கு நிறைய பேருக்குமே தெரியும், இவர் வந்து ஃபேஸ் ரிவீல் இன்னும் பண்ணல. அக்கௌண்ட வந்து உள்ள போய் பாருங்க. மிஸ்டர் பிளாக் பெல் 220 தான் இவரோட அக்கௌண்ட் நேம். ஓகேவா? ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.